ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சம்மா. ஆமா, அண்ணா சீரியல்ல இருந்து நம்ம சண்முகமா நடிக்கிற மிர்ச்சி செந்தில் விலக போறாரா, கூடவே சேர்ந்து ஹீரோயினும் விலக போறாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா? அது உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜி தமிழ்ல அண்ணா சீரியல் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு, கதைக்களமும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, மிர்ச்சி செந்தில் பாத்தீங்கன்னா சண்முகம் அப்படின்ற ரோல்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இந்த சீரியல்ல, அதாவது இது வந்து அண்ணன் தங்கச்சிகளை பாஸ்தோட மையமா வச்சு இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி தங்கையா நடிச்ச தர்ஷினி வந்து விலகி இருந்தாங்க, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினே சேஞ்ச் ஆக போகிறாங்க, ஆக்ட்ரஸ் நித்யாராமும் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது எல்லாமே ஃபேக்கு, இது எல்லாமே ரூமர்ஸ். ஆக்ட்ரஸ் நித்யாராமும் இதில் கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. அண்ட் இதையும் கடந்து அண்ணாவாக நடிக்கிற நம்ம மிர்ச்சி செந்தில் இருக்கார் இல்லையா, அவரும் சண்முகமாக இந்த சீரியலில் நடிக்கத்தான் போகிறாரு. குவிட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே ஒரு ஆர்டிக்கல்லாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி, இந்த சீரியல்லேருந்து சண்முகமாக நடிக்கிற நம்ம செந்தில் வந்து விலக போகிறாரு, அதுக்கு பதிலாக ஆக்டர் தீபக் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்லாம் போட்டதுமே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஆஹா, அண்ணா சீரியல்ல நம்ம சண்முகத்தையே நம்ம வந்து பார்த்துட்டோமே, அதாவது செந்தில பார்த்துட்டோமே, எப்படி மாத்திக்கிறது அப்படின்ற அந்த நேரத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிர்ச்சி செந்தில் வந்து அதிகமாக எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாரு. பட் இந்த ரூமர்ஸ்க்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகவே அண்ணா சீரியல்ல இருக்க அந்த ப்ரொமோலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலமாகவே உறுதியாயிடுச்சு, நிச்சயமா அண்ணா சீரியல்லேருந்து நம்ம மிர்ச்சி செந்தில் விலக போறதில்லை, நித்யாராமும் விலக போறதில்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ரூமர்ஸை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆஹா, விலகிடுவாங்க அப்படின்னு தோணுச்சா, இல்லை மிர்ச்சி செந்தில் தான் நல்லாயிருக்கும், இல்லை வேறு யாராச்சும் படம் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.